கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் தாமரை மற்றும் பாலா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்துட்டு இந்த சீசனில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்படி இருக்கிற பட்சத்தில் டாஸ்க்னு வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சரியான சண்டையும் வந்துடுது. அதுக்கு இப்போ நடந்த டாஸ்க்கை வந்துட்டு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கலாம். அதாவது கொடி நடுற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது. அதாவது சீசன் ஃபைவ்ல இதே மாதிரியான ஒரு டாஸ்க் வந்துருந்துச்சு. அப்போது நிறையா பேர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. தாமரை செல்வி அபிநய்க்கு நடுவில் வந்துட்டு சண்டை போட்டதே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு டாஸ்கில் தான். அதே மாதிரி இப்போது தாமரை செல்வி அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்துட்டு அந்த கொடியை பிடுங்கிட்டு ஓடுறது, நட்டு வைக்கிறது, அதே மாதிரி மற்றவங்க கொடியில்கிட்ட இருந்து பிடுங்கி வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் பாலாஜியுமே வந்துட்டு அவரோட எஃபோர்ட்டையும் காமிச்சிட்ருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் பாலாஜிக்கும் சரி தாமரைக்கும் சரி சரியான சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல தாமரை செல்வியை தூக்கி வீசுகிற லெவலுக்கு பாலாஜி வந்துட்டு கொடியை பிடிச்சி இழுத்தாரு. தாமரை செல்வியும் அதே மாதிரி பறந்து போய் விழுந்தாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டு வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. அதாவது நீ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கொடியை எடுத்துகிட்டு போக நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேராக வர்றோம் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி தாமரை செல்வியுமே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டு சண்டை வரதை பார்க்கும்பொழுது பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்கயா, ஆனால் வந்துட்டு கடைசியில் ஒன்று கூடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. ஸோ இந்த டாஸ்கோடைய முடிவில் யார் வந்துட்டு வின்னாவாங்க, யார் வந்துட்டு அடி வாங்குவாங்க, என்ன மாதிரியான சண்டைகள்லாம் வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. சீசன் ஃபைவ்ல நம்ம பார்த்துருக்கோம் தாமரை செல்வி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இதில் தான் வந்துட்டு பயங்கரமான சண்டை வெடிச்சது. அதை தொடர்ந்து பிரியங்கா கிட்டேயுமே பயங்கரமாக சண்டை போட்டாங்க இல்லையா. அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா இமான் அண்ணாச்சி கூட பயங்கரமான சண்டை போட்டாங்க. இமான் அண்ணாச்சி வரட்டி வரட்டி போயிட்டு தாமரை செல்விக்கிட்ட இருந்த கொடியெல்லாம் பிடுங்கிட்டு ஓடியாந்தார். ஸோ அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியான டாஸ்க் தான் வந்துட்டு எப்பயுமே கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸில் வந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஃபஸ்ட் நாள் வந்துட்டு சீசன் ஃபைவ்ல வந்த அந்த பஸ் டாஸ்க் மாதிரி இந்த கார் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது நாள் வந்துட்டு கோர்ட் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொடியை நடுற டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் வந்துட்டு எவிக்சன் அப்படின்றது ரொம்பவே மும்புறமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா டபுள் எவிக்சன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகளும் அடிபட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு டபுள் எவிக்சன்லாம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதன்படி இந்த வாரம் வந்துட்டு யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. மேபி சதீஷ் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரமே வந்துட்டு அவர் வெளியே போக வேண்டியது, ஆனால் அனிதா அவர்கள் வந்துட்டு வெளியே போனதுனால அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.